హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ ఎవ్రీథింగ్ విల్ చేంజ్ నను అనితా ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கான குடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போ நான் ரெண்டு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் கிட்டே கலர் பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அப்புறமா ஆல்ரெடி நான் பெயிண்ட் செய்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன் நீங்கள் ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி கூட பெயிண்டாக பெயிண்ட் அடிச்சு கூட எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த பேப்பரை ரெண்டாம் அடித்து இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை கலர் பேப்பர் பேப்பர் எடுக்கிறீங்களோ அந்த ரெண்டு க பேப்பரையும் வந்து இதே மாதிரி ஸ்கொயராக எடுத்துக்கோங்க இப்போ தான் அந்த கலர் பேப்பரில் எப்படி மடிக்கிறதுன்னு ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நாலாக மடித்த பிறகு நம்ம ஃப்ளவரெல்லாம் கட் பண்ணுறதுக்காக மடிக்கும் இல்லையா சேம் அதே மாதிரி தான் அந்த மெத்தேடில் மடிச்சிடுங்க இந்த மாதிரி இன்னொரு தடவு குட்டியாக மடித்த பிறகு நம்ம இந்த இடத்துல ஸ்கெட்சு வச்சு நான் அவங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்சி கட் பண்ணிட்டோன்னா நம்ம சாதாரண ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குட மாதிரியே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்துடும் இப்போ ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வர மாதிரி ரா மாதிரி இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்து வளஞ்ச் வள வளைஞ்சு வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன்னா நம்மளுக்கு அழகான கொடை ஷேப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நம்ம எ எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கலர்லேயுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் க்ரீன் கலர் அதே மாதிரி கட் பண்ணி மடித்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மேல் பகுதி அதே மாதிரி பர்பிள் கலரும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ நம்ம எந்த கலர் உள்ளே வைக்க போகிறீங்களோ அந்த கலர் அந்த மேலே வர கலரை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குட்டியாக தான் கட் பண்ணணும் இப்போ நான் பர்பிள் கலர் உள்ளே வைக்க போகிறேன் அதனால் வைலட் கலர் வந்து கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சி கட் பண்ணுறேன் க்ரீனை விட லென்த்து கொஞ்சம் கம்மியாக வரைஞ்சி கட் பண்ணிட்டேன்னா பாருங்கள் இதே மாதிரி அழகாக அதுக்கு உள்ளே வர மாதிரியே வந்துடும் இது வந்து டபுள் ஷேடில் வந்து டபுள் கலரில் வந்து நம்மளுக்கு அழகான கொடை கிடைச்சிடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே வர்ற அந்த பேப்பரை இந்த இப்போ தான் செஞ்சு அந்த பர்பிள் பேப்பரை க்ரீன் பேப்பர் கூட நம் நம்ம கம்மு தேய்ச்சி ஒட்டிடலாம் இந்த கோடு எப்படி கரெக்டாக வர்றோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒட்டணும் இப்போ வந்து நம்ம இந்த ஒட்டை வச்சிருக்கிற இந்த கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பேப்பரை வந்து நம்ம இன்னொரு நல்ல திக்கான பைண்டில் இல்லைன்னா சார்ட்டில் ஒட்டி எடுத்துருங்க இப்போ நான் சார்ட்டு தான் உள்ளே யூஸ் பண்ணுறேன் சார்ட்டுனா தான் நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை புக்கோட பைண்டெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கம்மு தேய்ச்ச பிறகு இந்த மாதிரி சார்ட் இல்லைன்னா பைண்டில் ஒட்டின பிறகு அதோடய ஷேப் மாதிரியே கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி அந்த அம்பிரலா மாதிரி இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அம்பிரலா கொடை மாதிரியே தெரியணுன்னா நம்ம வந்து அந்த அது குடை ஃபுல்லாக வந்து கோடு மாதிரி இருக்கும் கோடு மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த குடை மாதிரியே ஒரு ஃபீல் வரும் அதுக்காக இதே மாதிரி கா அந்த கோடு வர்ற இடம் ஃபுல்லாகவே நம்ம மடித்து நல்ல கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க இந்த மாதிரி கையை வச்சு மடித்து மடித்து தேய்ச்சிட்டேன்னா பாருங்கள் இதே மாதிரி சூப்பரான மடிப்பு வந்துடும் அப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் கொடை மாதிரியே தெரியுது பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ஒரு குட்டி பார்ட்ஸ் மட்டும் ஒரே ஒரு பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ண பிறகு இதை மடித்து உள்ளே வந்து கம்மை தேய்ச்சி மடித்து ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகான கொடை ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் ரெண்டு ஒரு பார்ட்டை வந்து நான் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ரெண்டு பார்ட்டு வர்ற ஏரியாவில் வந்து கம்மை தேய்ச்சிடுங்க கம்மு தேய்ச்ச பிறகு இந்த இந்த சைடு வர்ற பேப்பரை லெஃப்ட் சைடு கம்மு தேய்ச்சிட்டு தேய்ச்சி வச்சுக்கோங்க அப்புறமா ரைட் இருந்து அந்த பேப்பரை லைட்டாக வளைச்சி உள்ளே விட்டு ஒட்டிட்டேன்னா அந்த மேலே வர அந்த ரன் ரவுண்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு அழகான கொடையோட மேல் பகுதி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கொடைக்கு ஸ்டிக்கு கட் பண்ண செஞ்சிடலாம் அதுக்காக நம்ம லீஃபுக்கெல்லாம் செஞ்ச மாதிரியே தான் நீட்டமான ஒரு பேப்பரில் இதே மாதிரி பென்சில் வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி சுற்றி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய திக்கான கொஞ்சம் பெருசான கொடையோட அந்த பிடிக்கிற பகுதி வந்துடும் இப்போ வந்து நம்ம அதோடய ரெண்டு சைடாக கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கொடை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அதுக்காக உங்கள் கையில் இருக்கிற ஸ்டோன்ஸு எது வேணாலும் நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணலாம் நீங்க இதெல்லாம் யூஸ் கூட நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா நம்ம டபுள் கலர்ல செஞ்சதுனால ரொம்ப அழகான இதே மாதிரி குட்டி குட்டி பார்டர் எல்லாம் கொடுத்து கம்மை வச்சு ஒட்ட வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் என்கிட்ட ரெண்டு மூணு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இருக்கு அது மட்டும் தான் நான் டெக்கரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கொடையோட நடுவில் வந்து அந்த ஸ்டிக் ஒட்டணும் அதுக்காக அந்த ஸ்டிக்கோட மேல் பகுதியை லைட்டாக கட் பண்ணி விட்ட பிறகு அதை நடுவில் கம்மு தேய்ச்சி ஒட்டிட்டேன்னா சூப்பரான கொடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எவ்ரி திங் வில் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் வேஸ்ட் வாட்டர் தேங்க்யூ டேக் கேர் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி